ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஈஸி எல்லாம் ஈஸி சேனல். நான் உங்கள் தேவி, நீங்கள் பார்த்துட்ருக்கிறது EEE. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது சாம்பார். ரொம்ப சிம்பிளாக, டேஸ்ட்டாக, பிளெயின் சாம்பார். காயெல்லாம் எதுவுமே போடாமல் சட்டுன்னு நம்ம ரெடி பண்ணுற ஒரு சூப்பரான சாம்பார் ரெசிபி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் டச் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருள் என்ன பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக துவரம் பருப்பு. நான் காட்டுற அளவு பார்த்துக்கோங்க. அந்த கிளாஸு, அந்த கிளாஸில் நான் ஒரு கிளாஸ் நான் வந்து ஒரு டம்ளர் பருப்பு போட்டிருக்கேன். பருப்பை வந்து தண்ணியில் போட்டு கழுவிட்டு ஊறவும் வச்சுட்டேன் நான் ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடியே. சரிங்களா, 10 மினிட்ஸ் போட்டால் கூட பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு தோல் உரித்தது, பச்சை மிளகா. பச்சை மிளகா பார்த்திங்கன்னா 5 எடுத்திருக்கேன், 2 வரமிளகா, தக்காளி 4 தக்காளி, 2 வெங்காயம். வெங்காய தக்காளியில் நல்லா பெருசாகவே நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போது மசாலா, இதில் வந்து ஸ்பூன் நான் காட்டின அளவு தான் நான் போட போகிறேன். கல் உப்பு, அதுக்கப்புறம் பெருங்காயப்பொடி, சீரகம், வெறும் ரெட் சில்லி பவுடர், கடுகுள் தம்பருப்பு, சாம்பார் பொடி. சாம்பார் பொடி நம்ம கடையில் வாங்கினதும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வீட்டில் அரைச்சதும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் மஞ்சள் பொடி. ஸோ இது எல்லாமே நமக்கு இப்போ தேவை. ஓகேங்களா, அது இல்லாமல் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து நான் தண்ணியில் ஒரு சின்ன அரை கிளாஸ் தண்ணியில் நான் போட்டு அதையும் ஊற வச்சுக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன். நான் பண்ண போகிறது ஒரே ஒரு டம்ளர் நான் பருப்பு எடுத்ததுனால ஜஸ்ட் 3 லிட்டர் குக்கர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். உங்கள் கிட்டே வேறு சாய்ஸ் இல்லைன்னா நீங்கள் 5 லிட்டர் குக்கர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ நான் ஊற வச்ச பருப்பு ஆல்ரெடி நான் கழுவி தான் ஊற வச்சுருந்தேன், அதனால் அந்த பருப்பை நான் குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன். அதே அளவு தண்ணி, ஒரு கப் தண்ணியை நான் கூடவே சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த குக்கரில் வேறு என்ன நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் ஃபஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். இதை இந்த வீடியோவுக்கு தேவையான ரெசிபியோட ஃபுல் குவான்டிட்டி எவ்வளோ எல்லாம் போட போகிறோம் அப்படின்றத டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கீழே வந்து நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா, நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பூண்டு பல் தோல் உரித்தது ஆட் பண்ணிக்கிறேன், பச்சை மிளகாய், தென் தக்காளி, 4 தக்காளி ஆட் பண்ணுறேன். தக்காளி வெங்காயம்லாம் கொஞ்சம் பெருசு பெருசாகவே நம்ம கட் பண்ணிக்கலாம், நான் பொடியாக நறுக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. சரிங்களா, ஏன்னா நம்ம ஃபுல்லாக வேக வைக்க போகிறோம். ஸோ ஒரு 4 பீஸாக நம்ம கட் பண்ணிக்கிறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தென் கட் பண்ணி வச்ச வெங்காயம், வெங்காயத்தையுமே நான் இது கூடவே ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப சிம்பிள். இப்போ ஹவுஸ் ஒய்ஃப் இல்லாமல் நீங்கள் வந்து ஒர்க்கிங் உமன்ஸ் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு சட்டுன்னு, நீங்கள் வேலைக்கு கிளம்பும் போது சட்டுன்னு செஞ்சிடலாம். தென் 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், அந்த ஸ்பூன் தான் அளவு. ஒரு நார்மல் பெரிய ஸ்பூன், ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக நான் வந்து ரெட் சில்லி ஆட் பண்ணுறேன். இதில் நான் தனியா தூள் வந்து நான் போடலை. சரிங்களா, அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த சாம்பாரோட ஸ்பெஷல் அது தான். இது வந்து சாம்பார் பொடி. அதுக்கப்புறமா வந்து பெருங்காய பொடி. இதெல்லாம் எவ்வளோ எவ்வளோ போடுறேன் நான் வந்து அப்படியே அதில் போடுறேன். அளவு வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக பர்ஃபெக்டாக உங்களுக்கு தேவையானதை நான் அதில் கொடுத்துருக்கேன். சரிங்களா, ஸோ இதை நம்ம இது எல்லாத்தையுமே போட்டுட்டு ஜஸ்ட் அதை மிக்ஸ் பண்ணி விடுறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நீங்கள் வந்து குக்கரோட லிட்டை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். பார்த்துக்கோங்க தண்ணி அளவு நான் கரெக்டாக வச்சுருக்கிறேன். ரொம்ப அதிகமாக இருந்தால் விசில்லேருந்து நமக்கு ப்ரெஷர் வரும்பொழுது தண்ணியெல்லாம் வெளியே ரிலீஸ் ஆகிட்டு அந்த தண்ணி மூலமா இருக்கிற எல்லா காரம் உப்பு புளிப்பு எல்லாமே வெளியே வந்துடும். ஸோ தண்ணி கரெக்டாக அளவு வச்சுக்கோங்க. இப்போ வந்து 4 விசில் விடுறேன். 4 விசிலுக்கு அப்புறம் நம்ம அதை ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பருப்புக்கு 4 விசில் போதும், 3 விசில் கூட வச்சுக்கலாம். நான் 4 விசில் வச்சுக்கிறேன். ஸோ 4 விசில் முடிஞ்ச உடனே அந்த ப்ரெஷர் போகிற வரைக்கும் உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் ஃபுல்லாக அதுவே ப்ரெஷர் இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இல்லைனா இங்கே பாருங்கள், நான் வந்து ஒரு சாம்பார் செய்கிற ஒரு கரண்டிலேயே அந்த ப்ரெஷரை ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து விசிலை டக்குன்னு கைவிட்டு எடுத்துடக்கூடாது, அது கண்டிப்பாக தப்பு. ப்ரெஷர் ஃபுல்லாக எடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் என்னோடய விசில் வந்து ரிலீஸ் பண்ணுறேன். ஓகே, பாருங்கள் ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சான்னு பார்த்துட்டு தான் நான் விசில் ரிலீஸ் பண்ணுறேன். அதுதான் பெட்டர். ஸோ அதை கண்டிப்பாக எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள், அர்ஜென்ட்ன்றதுக்காக எதுவும் பண்ண வேண்டாம். தென் இப்போ நான் குக்கரோடைய டாப் வந்து ஓப்பன் பண்ணிடுறேன். பருப்பு நல்லா வெந்திருக்குது. ஓகே, பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட வந்து நல்ல பெரிய வெயிட்டான குழிக்கரண்டி இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் மசிச்சு விட்டால் கூட வந்து பருப்பு, எல்லா தக்காளி, வெங்காயம் எல்லாமே மசிஞ்சிரும். நான் வந்து என்கிட்ட மத்து இருக்குது, அதனால் மத்தில் ஆட் பண்ணுறேன்.
பாருங்கள். மற்ற இல்லைனா நீங்கள் இப்போ ஒரு பெரிய குழிக்கண்டி வச்சு கூட நீங்கள் வந்து மசிச்சு விட்டுக்கலாம் பருப்பு, தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும். பட் மத்தில் நீங்கள் கடையும்பொழுது கண்டிப்பாக அந்த சாம்பாரோடைய டெக்ஸ்சர் ரொம்ப நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே பாருங்கள், நல்லா கடையிறேன். இது கடையும் பொழுது நம்ம வந்து கூட கொஞ்சம் கல்லுப்பு, இதுக்கு தேவையான சாம்பாருக்கு தேவையானது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா நீங்கள் கடைசியாக ஃபினிஷ் பண்ண உடனே நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் தூக்கலாக சாப்பிட்றவங்களாக இருந்தால் லாஸ்ட்டில் நீங்கள் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் கல்லுப்பு போட்டுட்டு கடையும் பொழுது இன்னும் நல்லாவே பருப்பு மசிஞ்சிரும். இதில் வந்து இப்போ நான் புளி தண்ணி ஆல்ரெடி கரைச்சி வச்சுருந்தேன், ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அதை நான் கரைச்சி இந்த பருப்புலேயே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கடையும் பொழுது இன்னும் அந்த புளி தண்ணியும் உப்பு, இதில் இருக்க காரம், தக்காளி, வெங்காயம் எல்லா மசாலாவும் சேர்ந்து அதில் ஒரு ஃப்ளேவரும் அது ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். ஸோ எல்லாத்தையுமே நான் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன், மசிச்சிட்டேன் பாருங்கள். இப்போ நம்மளோட அடுத்த ப்ராசஸ் தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு நான் ஒரு சின்ன பேன் வச்சுட்டு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணுறேன். 2 ஸ்பூன் ஆட் பண்ணலாம், இல்லை குழம்பு கரண்டின்னா ஒரு அரை கரண்டி யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட நான் எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணுறேன், கூடவே கொஞ்சம் சீரகம், 1/2 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் சீரகம். ஓகே, அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் அந்த எண்ணெயிலே போடுறேன், ரொம்ப வாசமாக இருக்கும் அப்போ தான் சாம்பார். அதுக்கப்புறம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் வந்து, அதாவது வரமிளகாவை நான் தாளிக்கிறதுக்கு ஆட் பண்ணுறேன், கொஞ்சம் கருவேப்பிலை. ஓகே, ஏன்னா நம்ம வந்து பருப்புலேயே பார்த்திங்கன்னா 5 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிட்டேன், அதனால் நான் இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரே ஒரு வரமிளகாய் யூஸ் பண்ணுறேன். இது கூடவே கொஞ்சம் லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடியும் 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டு இது ஒரு சின்னதாக ஒரே ஒரு கொதி வரணும். இது ஒரே ஒரு கொதி வந்த உடனே நம்ம எடுத்து அந்த பருப்புலேயே ஆட் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி, எல்லாத்தையும் நம்ம குக்கரில் போட்டு நல்லா மசிச்சு, ஐ மீன் நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை மசிச்சு விட்டுட்டு தாளிச்சுட்டு அதில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அது ஒரு சின்ன ஒரு கொதி வந்தோடனே இதில் எடுத்து நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த சாம்பாரை திருப்பியும் நான் வந்து ஸ்டவ்வில் வைக்கிறேன். இது ஒரே ஒரு கொதி தான், ரொம்ப நேரம் இல்லை, ஒரு 2-3 மினிட்ஸ் போதும், கொதிச்சா போதும். பாருங்கள் ஒரு 2-3 மினிட்ஸில் அது கொதிச்சிரும். கொதித்த உடனே நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள், நல்ல ஃப்ளேவராக, வாசமாக, காரமாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார். நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம், சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும், இட்லிக்கும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சாம்பார் ரெடி, அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.